எத்தனை ஜிடிஐ கேம்ஸ் ரிலீஸ் ஆனாலும் அந்த கேம்க்குள்ள பிக் ஃபுட் இருக்கான்னு சொல்லி தேடுறதே ஜிடிஐ பிளேஸ் பத்தின ஒரு வேலையா இருக்கும். அந்த வகையில ஜிடிஐ ஃபைலுமே இந்த பிக் ஃபுட் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வகையில ஜிடிஐயோட மெயின் ஸ்டோரி மிஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு தெர்மல் ஸ்கோப் வச்சிருக்க ஒரு ஸ்னைப்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த காட்டுக்குள்ள அந்த தெர்மல் ஸ்கோப்பை நீங்க வந்து யூஸ் பண்ற அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்கள் இருக்கிறத நோட் பண்றதையுமே தாண்டி இந்த ஓரத்துல வந்து பாருங்க ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி தெரியுதா. அண்ட் மனுஷன் சாதாரண அப்படி இருக்க மாட்டான். பாசிபிலி பிக் ஃபுட்டுக்கான சின்ன ஈஸி இருக்கு தான். அவன் யாரா உண்மையிலே காட்டுக்குள்ள அந்த பிக் ஃபுட் இருக்காங்களா சொல்லி அந்த மிஷனை முடிச்சுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சாங்க. பட் அந்த ஸ்டோரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள ஒருத்த பிக் ஃபுட் மாதிரி வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தான். நல்லவேளை அந்த தெர்மோஸ்கோப் வச்சு அவனை போட்டு தள்ளிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும். பட் இந்த விஷயத்த நெக்ஸ்ட் ஜென் அப்டேட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. உங்களால சில ஆப்பிள்களை சாப்பிடுறது மூலியமா மிருகங்களா மாற முடியும். எல்லா ஆப்பிளையுமே சாப்பிட்டு முடிக்கிற அந்த சமயத்துல கோல்டன் ஆப்பிள் கிடைக்கும். அதேமே சாப்பிட்டீங்கன்னா பிக் ஃபுட்டாவே மாற முடியும். நிஜமாலே ஜிடிஐ கேம்ஸ்ல பிக் ஃபுட் இருக்கா இல்லையா மர்மமாவே வச்சிருக்காங்களே.